ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் அடுப்பங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நான்வெஜ் ரெசிபி, சிக்கன் கிரேவி, ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது சிக்கன் வந்து இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மெல்லே இருக்காது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ரைஸ், நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான், 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. இப்போது 1.5 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுங்கள். மிளகு வந்து சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம அதை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கோ இல்லை 30 செகண்ட்ஸ்க்கோ கூட நீங்கள் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவை கிடையாது. இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சுருந்த அரிசி, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுத்தோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த தேங்காய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நம்ம வறுத்தது. இது வறுத்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். இந்த அரிசியோட டேஸ்ட்டு தான் இதுலேயே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த அரிசி போடுறனால அதோட குழம்போட ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போயுமே சிக்கன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை ஆட் பண்ணுங்கள். 2-3 கிராம்பு, 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட போகிறோம், அதனால 1 பச்சை மிளகாய் போதும். நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது பூண்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், இஞ்சி வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டான டேஸ்ட் வரும். இப்போது ரெட் சில்லி பவுடரை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மல்லித்தூள் 4 ஸ்பூன். இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியெல்லாம் படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு நிறையா வேணும், ஒன்று தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரேவி மாதிரி செய்கிறேன், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், சிக்கன் வேகட்டும் கொஞ்சம் நேரம். எடுத்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்து பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு ஸ்பெஷலே நம்ம வறுத்து அரைச்சோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸு, அதுக்கப்புறமா அந்த அரிசி தான் முக்கியமாக. இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி எது பொறுத்து எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் வறுத்து அரைச்சி செஞ்சால் அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எப்பயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ரொம்ப கம்மியான இது புளியை வந்து ஊற வச்சு ஊற்றணும். எதுக்கு புளி ஊற்றுறோம்னா, இந்த கோழி வந்து நிறையா அந்த மாதிரி பூச்சியெல்லாம் நிறையா சாப்பிடும், அதில் இருக்க விஷம் வந்து நம்மளுக்கு இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புளி ஊற்ற சொல்லுவாங்க. அதை வந்து நிறையா ஊற்றிடக்கூடாது, அந்த புளி டேஸ்ட் வந்துடவே கூடாது. ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும், அவ்வளோதான். அதை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லி இலையை போட்டு தூவி இறக்கிடுங்க, அவ்வளோதான். குழம்பு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன் இது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.